வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல படிச்ச சாதாரண எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, எலுமிச்சை வச்சு எப்படி நம்ம பேட்டரி தயாரிக்கிறது அப்படின்றதுதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நாலு ஜிங்கால ஆன ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாலு காப்பரால ஆன ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்றதுக்குரிய வயர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எல்இடி லைட். இந்த மல்டிமீட்டர் வந்து வோல்டேஜ் செக் பண்றதுக்காக இந்த மல்டிமீட்டர் இல்லாமலும் நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்ணலாம். இப்ப இந்த நாளை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து ஒரு ஜிங்க் ஒரு காப்பர், ஒரு ஜிங்க் ஒரு காப்பர், ஒரு ஜிங்க் ஒரு காப்பர், ஒரு ஜிங்க் ஒரு காப்பர், இந்த மாதிரி வந்து நாலு இதை வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஜிங்க் இருக்கு இல்லையா, இது வந்து நெகட்டிவ், இந்த காப்பர் வந்து பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ல இருந்து ஜிங்க் ஆன நெகட்டிவ் போகணும், அப்புறம் காப்பர் பாசிட்டிவ்ல இருந்து ஜிங்க் ஆன நெகட்டிவ் போகணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடைசியா இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பன்ல விட்டுருங்க, இதையும் ஓப்பன்ல விட்டுருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல முக்கியமான என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எல்இடி லைட் இருக்கு இல்லையா, இதை வந்து எரிய வைக்க போறோம். பேட்டரியே இல்லாம எரிய வைக்க போறோம். எப்படி அப்படின்னா, இதுக்கு தேவையான பேட்டரியை வந்து நம்ம கரண்ட்டை வந்து இந்த எலுமிச்சம்பழம் இந்த உருளைக்கிழங்கு இதுல இருந்து நம்ம வந்து எடுத்துக்க போறோம். சோ அது எப்படி வந்து இதுல இருந்து வந்து கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஜிங்க் அப்படின்றது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அந்த காப்பர் இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த ஜிங்க்ல இருந்து நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இதுல இருக்க அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல இருக்க ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். லூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இது மூவ் ஆகி இங்க காப்பருக்கு போகும். இந்த லூஸ் பண்ணது இல்லையா எலக்ட்ரான்ஸை, இதை தான் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுல இருந்து வர எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு ஹைட்ரஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இதை தான் வந்து நம்ம ரிடக்ஷன் அப்படின்றோம். சோ இந்த மாதிரி ஆறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் தான் வந்து கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த மல்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இதனுடைய ஒரு எண்டை வந்து இந்த சிங்கோடையும் இன்னொரு எண்டு இங்க வந்து காப்பரோடையும் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இதுல எவ்வளவு வோல்டேஜ் காட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2.93 வோல்டேஜ் காட்டுது. இந்த எல்இடி எரியறதுக்கு வந்து 1.5 வோல்டேஜ் இருந்தா போதும். இந்த எல்இடி ஒரு சைட வந்து நம்ம ஜிங்கோடையும் இன்னொரு சைடு வந்து காப்பரோடையும் கனெக்ட் பண்ணிடுவோம். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் சர்க்கியூட்டா வந்து கிடைக்கும். இப்ப இந்த லைட் எரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த எல்இடி வந்து ப்ளூ கலர் லைட்டு, இங்க பாருங்க, இது கொஞ்சம் சரியா தெரியல, அதனால வந்து ரெட் கலர் லைட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப பாருங்க, இந்த ரெட் கலர் லைட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் எல்இடி லைட்டு. இந்த லைட் வந்து இங்கே எரியுது காட்டினது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட். சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தி கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.